நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த மொபைலா இருக்கட்டும், ஸோ இந்த வீடியோல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை இப்ப அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போறோம். வெளியூருக்கெல்லாம் பயணம் பண்ணும்போது அந்த கிளைமேட்டு செமையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் ஃபேமிலியோட டூர் போறதும் சரி, அபிஷியலா ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அங்க போகும்போதும் சரி, கிளைமேட் செமையா இருந்தா நல்லா இருக்கும். தெரியாதனமா அங்க போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மொபைல்லேயே இந்த வெதர் ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, அதே மாதிரி கூகுள் நிறைய வெதர் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க அதிகமா கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்கேயும் நீங்க கூகுளோட வெதர் ரிப்போர்ட்டை செக் பண்ணலாம். கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. சர்ச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூகுளோட வெதர் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ சர்ச் ரிசல்ட்டில் கூகுளோட வெதர் ரிப்போர்ட் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுங்க, இல்லை சி மோர் டீடைல், இதை தான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. டுடே டுமாரோ 10 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட்டை நீங்கள் பெற முடியும், அதுவும் கூகுள் வெதர்லேருந்து. சரி, அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் டுடே டுமாரோ, டுமாரோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் 10 நாள் 10 டேஸ் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாருங்க எப்பெல்லாம் மழை இருக்கு, எப்பெல்லாம் வெயில் அடிக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள வெதர் ரிப்போர்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த நாட்டோட வெதர் ரிப்போர்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அதையும் நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த சர்ச்ல நான் துபாய்னு டைப் பண்றேன், சரிங்களா, டைப் பண்ணி அங்குள்ள வெதர் ரிப்போர்ட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அங்குள்ள வெதர் ரிப்போர்ட் இது. ஸோ இதை வந்து ஆட் திஸ் லொகேஷன் டு யுவர் லிஸ்ட், இந்த லொகேஷனை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி? அப்போ உங்களுக்கு பிடிச்சமான லொகேஷன்ல உள்ள வெதர் ரிப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு சின்ன மெசேஜ் வரும், அது மூலமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த லொகேஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த சர்ச்சில் போய் ஒரு தட்டு தட்டுங்க. தட்டிங்கன்னா ப்ரீவியஸா எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ அது வேணாம்னா நீங்க மேனேஜ் கொடுங்க, டெலிட் கொடுத்துடலாம். அந்த லொகேஷன் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ கூகுள் ஆப்ல கூகுளோட வெதருக்கு இப்போ புதுசா அப்டேட் கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட் தான் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது. நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோலாம் அனுப்பும் போது வியூ ஒன்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்திருவீங்க. ஒன்ஸ் அந்த போட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா அந்த போட்டோ அதுல இருக்காது, ஆட்டோமேட்டிக்லி அது டெலிட் ஆயிடும். பட் டெலகிராம்ல அப்படி இல்லைங்க, அந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. 3 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை அடிஷனலா டெலகிராம்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோல அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், டெலகிராம்ல இருக்கக்கூடியதையும் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் வியூ ஒன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வாட்ஸ்அப் நம்ம ஓபன் பண்ணுவோம், அப்புறம் ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, ஒரு போட்டோவை அனுப்புங்க. சோ இந்த போட்டோவை வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்த போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் அ கேப்ஷன் பக்கத்துல ரவுண்டா நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா வியூ ஒன்ஸ் மெசேஜ் ஜஸ்ட் காட் மோர் பிரைவேட், ஓகே கொடுத்துடலாம். சோ ஒன்ஸ் இந்த போட்டோவை நம்ம சென்ட் பண்றோம் பாத்தீங்களா, போட்டோ சென்ட் ஆயிடுச்சு, பட் அது வந்து வியூ ஒன்ஸ் ஃபார்முலா இருக்கு. அவர் ஓபன் பண்ணி பாப்பாரு, அதுக்கப்புறம் மீண்டும் அவரால் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. சோ இந்த இது வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம டெலகிராம ஓபன் பண்ணுவோம். இப்போ ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணியாச்சு, இந்த போட்டோவை நான் சென்ட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வழக்கமா ஆட் கேப்ஷன் பக்கத்துல ஒரு ரவுண்டா நம்பர் 1 பட்டன் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணா பாருங்க இங்க 3 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நீங்க வியூ ஒன்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதே மாதிரி டு நாட் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செமல, பட் வாட்ஸ்அப்ல அப்படி இல்ல, எது ஒருத்தா இருக்கு இதுவா அதுவா. எனக்கு ஃபேஸ்புக்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்கு, இருந்தாலும் ஃபேஸ்புக் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சமீபத்துல ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்கன்னா, அதான் மெட்டா, அவங்க ஃபேஸ்புக்கு ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சின்ன அப்டேட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதிகமாக பயன்படுத்துறீங்களா அப்படின்னா ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுவோம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபேஸ்புக்கில் மல்டிபிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களா அப்படின்னா என்ன பண்ணுங்க, டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், இப்போ நான் மெனுக்குள்ளே வந்துட்டேன், என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் என்னுடைய நேம், அதுக்கு பக்கத்தில் ரவுண்டாக ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் மல்டிபிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க ஸ்விட்சிங் டூ வேற சேனலுக்கு, மறுபடியும் ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ளே போகிறேன், அதே மாதிரி மறுபடியும் அதை தட்டுறேன், ஸ்விட்சிங் டூ செய்தி அபுபக்கர். ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட முடியும் வித்தவுட் சைன் இன். அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் யாரும் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தட்டினோம்னா நான் ஆல்ரெடி நிறைய ஃபேஸ்புக் ஐடியா வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் பார்க்க முடியும் டைரெக்டாக, அப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்டிக்கர்ஸை அதிகமாக பயன்படுத்துறீங்களா, அப்போனா இந்த ஸ்டிக்கர்ஸையும் அதோட சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கொரோனா வந்துச்சுல அப்போ எல்லோரும் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்த்தாங்க, இல்லை வீட்டில் தானே எப்படி வேலை பார்த்துருப்பாங்க,
அதை பேஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப் இந்த ஸ்டிக்கர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோல செக் பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டிக்கருங்க, உங்களுடைய ரியாக்ஷனை ஸ்டிக்கர்ல வெளிப்படுத்துறீங்களா? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, அப்புறம் ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டிக்கர் பகுதிக்குள்ள போங்க. இப்ப ஸ்டிக்கர்ஸ் குள்ள போனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்குள்ள நம்ம போவோம். இப்ப ஆல் ஸ்டிக்கர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இதுலதான் புது புது ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் அதுக்குள்ள போக மாட்டாங்க. ரெகுலரா ஸ்டிக்கர்ஸ் பகுதிக்குள்ள விசிட் பண்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன். இதுல முதல் ஸ்டிக்கர் பாருங்க, WFH, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே கிட்டத்தட்ட ஒரு 17 ஸ்டிக்கர் இருக்குங்க. இந்த 17 ஸ்டிக்கர் எதை பேஸ் பண்ணது தெரியுமா? கொரோனா வந்துச்சு தெரியுமா? அப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்து வேலை பார்த்தாங்களே, அதை பேஸ் பண்ணிங்க. இப்போ அந்த ஸ்டிக்கர்ல என்ன மென்ஷன் இருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டிக்கரை தட்டுறேன், தட்டினா இந்த மாதிரி தான் பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரை பாருங்க படுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்டிக்கரை பாருங்க அதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி கொரோனா டயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவங்க எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு 16-17 ஸ்டிக்கரை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கு, அதை தட்டி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூகுள் ஒரு அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தினாங்க. அது எது சம்மந்தப்பட்டதுன்னா யூடியூப் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணணும், சின்ன சின்ன வீடியோவுக்கு குறிப்பாக ஷார்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் அறிமுகப்படுத்தினா அந்த யூடியூப் கிரியேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை முழுமையாக பிளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்தலை, சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் யூடியூப் கிரியேட், வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல அதுவும் உங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க, நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். அப்டேட் ஆயிடுச்சு, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பிரிங் யூர் ஐடியாஸ் டு லைஃப். சென்டர்ல ஒரு பிளஸ் பட்டன், ஒரு வீடியோவை போனோட கேலரியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். யூடியூப் கிரியேட்ல வீடியோவும் இம்போர்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் பட்டன் இருக்கு, எந்தெந்த பகுதியை எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ரைட்ல பாத்தீங்கன்னா கத்தரி இருக்கு, அப்புறம் டைமர் இருக்கு, மேல பாத்தீங்கன்னா பேக் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு, 3 dots இருக்கும் பார்க்கலாம். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதாவது வீடியோட அந்த ரேஷியோ, அப்புறம் ஹோம் பட்டன், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு, ஃபில்டரு, இந்த மாதிரி ஃபில்டர் விதவிதமான ஃபில்டர்லாம் இருக்கு. அதே மாதிரி எஃபெக்ட்ஸ், நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட், ஸோ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோட குவாலிட்டியை, ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வால்யூம், ஆடியோ கிளீன் அப், ரொட்டேட், ரீப்ளேஸ், ரீஅரேஞ்ச், டெலீட், டூப்ளிகேட், எக்கச்சக்கமான வசதிகள் யூடியூபோட கிரியேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக இதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக வாட்ஸ்அப்பில் ஒரு புது செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்கள் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணவங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் அக்கௌண்ட், சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாஸ் கீஸ். உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடையும் பயன்படுத்தலாம், மேபி ஓடிபியோட அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிரியேட் அ பாஸ் கீ, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டினியூ, கீழே இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்கும், கண்டினியூ கொடுத்துடலாம். உங்கள் ஃபோனில் எந்த லாக்கை பயன்படுத்துறீங்களோ அதை பயன்படுத்தி இதை அன்லாக் பண்ணுங்கள். பாஸ் கீ கிரியேட்டட், கிரியேட் ஆகிடுச்சா? ரொம்ப ஈஸிங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது. வேணான்னா ரிவோக், சென்ட்ரலில் ஒரு மெசேஜ், பாஸ் கீ சொல்லி முடிஞ்சுது. செமலை, இதையும் உங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.